வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம், அதாவது பால்கோவா. நமக்கு வந்து மணல் மணலாக பால்கோவா அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அதாவது கொஞ்சம் திரி திரி திரியாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யலான்ட்டு சொல்லியிருக்கேன், அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அரசு ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த பால்கோவா செய்கிறதுக்கு நமக்கு பாலும் சர்க்கரை இருந்தாலே போதும். நமக்கு இப்போ ஃபுல் க்ரீம் மில்க் தான் தேவைன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் வாங்குகிற பால் எதுனாலுமே இதில் செய்யலாம், சூப்பராக வருது. நான் வந்து க்ரீன் கலர் பேக்கெட் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அடிக்கடமான பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பால் சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு நமக்கு சுண்டி வரட்டும். ஓரளவுக்கு வந்ததும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா நமக்கு அடி பிடிக்காமல் வரும், நல்லா மணல் மணலாகவும் வரும் பால்கோவா. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் நமக்கு மீடியமாகவே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் அது நல்லா கொதிச்சு நல்லா காடெல்லாம் திரண்டு வரும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு அந்த ஆடெல்லாம் வரும் இல்லையா மேலே, அதெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அதெல்லாம் தான் நமக்கு பால்கோவாக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த க்ரீமியாக வர அந்த ஆடை தான் நமக்கு டேஸ்ட்டே பால்கோவாக்கு. இப்போ ஓரளவுக்கு திக்காயிருக்கு, கொஞ்சமாக திக்காயிருக்கு. இப்போ நான் இன்னும் திக்காக்குறதுக்காக நான் பால் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் இந்த பால் பவுடர் சேர்க்கும் போது நமக்கு பால்கோவோட குவான்டிட்டி அதிகமாகும், அதுக்கு தான் இது. நான் இது வந்து 10 ரூபாய் பாக்கெட் தான் பால் பவுடர் வாங்கியிருக்கேன். அமுல்லையும் கிடைக்குது, நமக்கு டெய்ரிலையும் கிடைக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பேக்கெட் சேர்த்துருக்கேன் பால் பவுடர். ஃபஸ்ட்டு இப்போ 2 பேக்கெட் சேர்த்துருக்கேன், இன்னொரு பேக்கெட் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா திக்கானதும் கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை புளிஞ்சிக்கோங்க. உங்ககிட்ட எலுமிச்சை பழம் இல்லைன்னா வினிகர் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2-3 சொட்டு நம்ம சேர்த்தாலே நமக்கு அழகான பால்கோவா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் கொதிச்சதும் சேர்க்கக்கூடாது. எலுமிச்சை பழத்தை சேர்த்திங்கன்னா நமக்கு பன்னீர் மாதிரி ஆகிட்டு அது நம்ம வடிகட்டிட்டு நம்ம திருப்பியும் ஒரு பாத்திரத்தை செய்கிற மாதிரி வரும். ஓரளவுக்கு திக்கானதும் நீங்கள் எலுமிச்சை பழத்தை நீங்கள் வந்து புளிஞ்சு பாருங்கள். நமக்கு அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா அழகாக வரும் பால்கோவா. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து 1 கப்பு சுகர் சேர்க்குறேன். அதாவது நம்ம 1 லிட்டர் பால் எடுத்தோம் இல்லையா, அதனால 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி குட்டியும் குறைச்சும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சேர்த்ததும் நமக்கு வந்து தண்ணி ஆகிடுச்சு, பயப்பட வேணாம். நமக்கு கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா திக்காகிடும். அடுப்பு பண்ணி நமக்கு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இந்த சமயத்தில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டே இருங்க. அடுப்பு பக்கத்துலேயே இருங்க, எங்கேயும் விட்டுட்டு போயிடாதீங்க. பாருங்கள் ஓரளவுக்கு மணல் மணலாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு கொதிக்குது. நான் வந்து இந்த அமுல் பால் பவுடர் தான் யூஸ் பண்ணேன். அதாவது இது 10 ரூபாய் தான். மொத்தமாக நான் 3 பேக்கெட் சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் பவுடர் வேணான்னு போது நீங்கள் பாலே கூட 2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் தான் பால் சேர்த்துட்டு இந்த பால் பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நமக்கு சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா அழகாக மணல் மணலாக என்ன சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சிடலாம். ஸ்வீட் கடைக்கு தான் போய் நம்ம வந்து இது மாதிரி பால்கோவா வாங்கணுன்னு அவசியமே இல்லை. நான் வீட்டிலே சூப்பராக செய்யலாம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ ஓரளவுக்கு நமக்கு எல்லாம் பிரிஞ்சு தண்ணியெலாம் பிரிஞ்சு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சமாக நான் தனியாக எடுத்துக்கிறேன் வெள்ளை கலரில். இதில் நான் இப்போ வந்து இது கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். உங்கள் வீட்டில் கொக்கோ பவுடர் இல்லைன்னா பூஸ்ட்டு, காம்ப்ளானு, இல்லைனா சாக்லேட் ஹார்லிக்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பூஸ்ட் பவுடர் போட்டு அதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். நமக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு அந்த கலர் நமக்கு சூப்பராக இருக்கும், சாக்லேட் பால்கோவா மாதிரி இருக்கும். நிஜமாக சொல்கிறேங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதில் நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஆற வச்சுட்டு இது மாதிரி ஒரு தட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி கூட உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.
உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.